தற்பொழுது நான் அரக்கோணம் தாலுக்காவில் கீழ்குப்பம் போகிற வழியில் நான் இருக்கிறேன். இப்போதைக்கு நான் இருக்கிற இடம் அருமையான ராஜா அண்ணன் அவருடைய இடத்துல இருக்கிறேன். அவர் பாருங்கள், இந்த நவீன காலத்துலேயும் எல்லோரும் மரங்களை வெட்டுறாங்க, ஆனால் இன்றைக்கி அவர் பாருங்கள் ஒரு 2 கிரவுண்ட் இடத்த வாங்கி ஃபுல்லாக வித்தியாசமான பழ வகைகளான மரங்களையும் இயற்கை பூச்செடிகளையும் காய்கறி தோட்டத்தையும் வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி அவரோடு தான் இந்த 4 முறுக்கு எனக்கு போணுச்சு. அருமையாக அந்த வீடியோவை உங்களுக்கு நான் காட்டுறேன். தொடர்ச்சி இந்த இதனுடைய கடைசியில் அவரோட நேர்காணல் ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் தொடரும். மோட்டர் இருக்கணும், இந்த வாரம் இருக்கலாம்னு பார்த்தா இந்த வாரம் கூட முடியாது. நீங்கள் முடிஞ்சீங்க. விதவிதமான மரங்கள், ருசிகரமான பழங்கள், அழகான தோட்டங்கள். அவங்க இந்த பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தோட்டத்தை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஏதேன் தோட்டத்தை போல் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நல்லா அறுவடை பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மாதுளை செடி, இதில் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பார்த்தீங்களா. இதை பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது பிஞ்சுகள், சுற்றியும் இருக்குது. இதில் என்னென்னா அதுக்காட்டிலே பிஞ்சுகள் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதுளையை பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் பப்பாளியை பாருங்கள், போன வாரமே 4-5 பழம் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த காம்பெல்லாம் பார்த்தாவே தெரியும். கொய்யா, இதிலையே கொய்யா பறிச்சிருக்கிறாங்க. எவனிங்க எல்லாம் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஆனால் இது என்ன மரம்? வாட்டர் ஆப்பிள். என்ன வாட்டர்? வாட்டர் ஆப்பிள் பாருங்கள். வாட்டர் ஆப்பிள் ஒரு செடி. இந்த ஒரு தாட் வந்தது, ஒரு கார்டன் உருவாக்கணும் அல்லது எப்படி அவங்க மைண்டில் அந்த ஒரு யோசனை வந்துச்சு சொல்லுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வெளியில் எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் இந்த பச்சை பசியல் இந்த செடியும் கூட வந்து கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துட்டு இதுக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்க்கும்போது கஷ்டங்கள்லாம் மறந்து போயிடுது. சரி, இதை இதை உருவாக்கணும்னு எப்படி உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் வந்தது? நமக்கு அப்போதே செடிங்கனாவே நல்லா, இதுவும் நம்ம ஒரு உயிர் மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாக பச்சை பசியல் நல்லா இருக்கணும், இருக்குது தண்ணி வேணும் போது கரெக்டாக அதுங்க நம்ம செடி காயாத அளவுக்கு நம்ம வெளியிலேருந்து பைசா குத்து தான் வாங்கின்னு வந்து நம்ம இதுக்கு தண்ணி பாய்ச்சினு இருக்கும். இப்போ தான் ஆண்டோட கிருப்பினால நம்ம ஒரு போர்வெல் போட்டு இதுக்கு தேவையான தண்ணி சப்ளை பண்ணதுக்காக நம்ம இப்போ ஆயத்தப்படுத்திருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் என்னென்ன செடியெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படியே காட்டுங்க. நான் வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம கீழே நம்ம மிதிப்பு நம்ம காலில் மிதிப்படுறதே பார்த்தீங்கன்னா கீரை, ஒரு அருமையான கீரை. அது இது எங்கள் ஊர் பக்கம் சீர்காழி பக்கம்லாம் சாட்டின கீரைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பிக்க கீரைன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல, சொல்லுங்கள். என்னென்ன செடி இருக்குதுன்னு அதில்? இது வந்து வேர்பலாவில் பார்த்தீங்கன்னா இது ரெட் வேர்பலா. ரெட் வேர்பலா. வேர்பலாவை நம்ம சொல்ல உரிக்கும் போது எல்லோ கலர் தான் தெரியும். ஆமாம், ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குங்க. அது அந்த விதங்கள் அதுவே இப்போ ரெட் கலர் இருக்கும். ரெட்டாக இருக்குங்க, நல்லா வண்டர்ஃபுல்லுங்க. அப்புறம்ண்ண? அப்புறம் இது வந்து தென்னஞ்செடியில் வந்து எல்லோ கலர் காய், மஞ்சள் இளநி. மஞ்சள் இளநி சூப்பர். அது கிரீனுங்க. அது ஓகே, கிரீன். பச்சை இருக்குது. ஆரஞ்சு. ஓ, இளநியில் ஆரஞ்சு சூப்பர். அந்த கடைசி வந்து மல்லிகை செடிங்க. ஏதுண்ணா? அது மல்லிகைப்பூ செடி, 2 மல்லிகைப்பூ செடி அந்த கடைசியில். ஆமாம். ஓகே, இது சப்போட்டாவா? சப்போட்டாங்க. சப்போட்டா. அது அது வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள். இது வந்து சீதா புலி வந்து இது பெரிய ஆயிட்டுங்க. ஓகே, இது வந்து இந்த மலை மலை பிரதேசங்களில் காணப்படும். கேரளாவிலாம் நிறைய இருக்குது. அது பக்கத்தில் இருக்குது, ஸ்மால் சைஸுங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இது கீரை செடிங்க. என்ன புளிச்சி கீரை சொல்லுவாங்க? புளிச்சி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் பறிச்சாச்சுங்க. சூப்பருங்க, நல்ல இரும்பு சத்துக்கு, இரும்பு சத்து வாங்கிடுதுங்க. நிச்சயமான நிச்சயமான ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த செடியும் மாதுளை செடிங்க. அதில் நிறைய இருக்குது. ஆனால் பழங்கள் காயெல்லாம் இருக்குங்க பாருங்க. ஆமாம், ஆக்சுவலி இது எத்தனை நாள் ஆச்சுன்னு அதெல்லாம் வச்சு? 6 மந்த் ஆகுதுங்க. 6 மந்த் தான். ஆமாங்க. ஆக்சுவலி இதுக்கு என்ன உரம் போடுறீங்க நீங்கள்? இதுக்கு நம்ம அந்த மாட்டு சாணம் நல்லா மக்கினது. சரி, அதை எடுத்துன்னு வந்து மொத்த இது மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்க. வேறு அதாவது தண்ணியும் மாட்டு சாணம் மட்டும்தான்? ஆமாம், வேறு எதுவும் உரங்கள்லாம் போடது கிடையாது. வெறும் தண்ணியும் மாட்டுலாம் வந்து இதுலேருந்து காய்கறி காய் வந்து சாப்பிட்ணு என்னத்துக்காகவே கீரை, காலிஃப்ளவர், கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் போட்டு விளைய வச்சு அறுவடை பண்ணியாச்சுங்க. கேரட்டு வந்துச்சா? கேரட்டு, பீட்ரூட் எல்லாம், காலிஃப்ளவர் வந்துச்சா? காலிஃப்ளவர் எல்லாம் பண்ணியாச்சு. சூப்பருங்க. இப்போ வந்து இப்போ திரும்ப இந்த வெயில் முடிஞ்ச உடனே திரும்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கு. சரி, அதே மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு. சரி, நூக்கில் எல்லாம் நல்லா வளர்ந்து. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி. இதெல்லாம் வந்து வண்டக்காய் செடி. இது இதுனா? இது என்ன செடி? சாத்துக்குடி. சாத்துக்குடியா? ஆமாங்க. அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. காய் வந்துருச்சு. இது எத்தனை மாதம் ஆகுதுங்க? மொத்தம் 6 மந்த் தாங்க. அவ்வளோதான், 6 மந்த் தான். அருமை. இது கொய்யா? கொய்யா செடியிலலாம் ஒரு 10 காய் காத்துட்ருங்க. அது கட்டலையுமே? ஆமாம். ஓகே, இதுனா? இது வந்து ஆரஞ்சு செடி. ஆரஞ்சு. இது ஆரஞ்சு. பக்கத்தில் வந்து மாம்பழத்தில் வந்து இம்மாம் பசந்த். இது மாம்பழம். என்ன மாம்பழங்க? இம்மாம் பசந்த். இம்மாம் பசந்தா? ஆமாம். இப்போ தான் நான் அந்த பேரே கேள்வி போடுறேன். இது அது வந்து இந்த மாம்பழம் செடி வந்து ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் இந்த செடி. ஓ, ஜஹாங்கீர் மாம்பழம். மாம்பழத்தில் இது ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டி. ஜஹாங்கீர், ஜஹாங்கீர்.
பயங்கரமா இருக்கு. நான் பேர்ல மாம்பழமே வந்து ஒரு கிலோல இருந்து 1.5 கிலோ வரைக்கும் ஒரு பழம். ஒரு பழம் ஆக்சுவலி இது எத்தனை மாசம் கொடுத்துருக்காங்க காய்க்கிறதுக்கு? இது அதான் நெக்ஸ்ட் இயர்ல காய்க்குங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இந்த மாங்கா அதான் இது ரெண்டும் வந்து ஜஹாங்கீர் தான். ஜஹாங்கீர் தான். இது என்ன செடிண்ண? இது அவரை செடிங்க. அவரை செடி பரவாயில்லையே, அருமையாக இருக்குது. எல்லாம் வேறு என்னென்ன செடி வச்சுருக்கிறீங்க? ஆக்சுவலி அந்த பெருசாக ரெண்டு ரவுண்ட் ரவுண்டாக இலை இருக்குது, அது என்ன செடிண்ணா? அது பார்த்தீங்கன்னா அத்தி பழங்க. அத்தி பழமா? ஆமாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஹைப்ரிட் அத்திங்க. ஹைப்ரிட் அத்தி. ஆமாம். நல்லா காய் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பாருங்கள் ரெண்டு அத்தி மரத்தை பாருங்கள். மொத்தமே வந்து இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து உரம் போடாமல் வளர்க்குற அத்தி மரங்கள். உரமே இது வரைக்கும் எதுக்குமே போடல. நேச்சுரல் உரம், இயற்கை உரம் மட்டும் இல்லாமல் இயற்கை உரம், மாட்டு சாணம் மக்க வச்சுது, அது மாதிரி எரு ஐட்டமாக தான் போட்டு இதை வளர்த்துட்டு. அருமையாக நான் தகவலாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் பார்த்தா வெண்டைக்காயெல்லாம் கூட அருமையாக இருக்குது பாருங்க. வெண்டை வெண்டைக்காய் அது பக்கத்தில் இருக்கிறது. கருவேப்பிலை செடிங்க. கருவேப்பிலை. ஓகே. வாழை. வாழைங்க. ஆக்சுவலி இது இது எவ்வளோ இடம்னா? அது ரெண்டு ஃப்ளாட்டா? ஆமாங்க. 2000 1 கிரவுண்ட் விட அதிகங்க. 1 கிரவுண்ட் விட அதிகம். வந்துருச்சு, சீக்கிரத்தில் பறிச்சிடலாம். ஆ பறிச்சிடலாம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ சைஸ் தான் வருமா? பெருசாக வராதா? பெருசாக வருங்க. பாருங்க நீங்கள் பார்த்துட்டு அருமையான ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கு புதுசாக ஒரு அண்ணன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு பச்சை பசேர்னு இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டைமில் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். கிட்டத்தட்ட அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஆமாம், வெயில் காலத்துக்கு பார்த்து கஷ்டம். வாரத்தில் ஒரு 3 டிராக்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த செடிங்களுக்கு பாய்ச்சிட்டு. இப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு? அதுக்கு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய் வந்து இந்த தோட்டத்துக்கு செலவு. தண்ணிக்கு மட்டுமே? தண்ணிக்காகவே வந்து 3 டிராக்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து விடுவோம். 700 ரூபாய் ஒரு டிராக்டர் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 10-20 வகையான மரங்கள் இதில் இருக்குது. மொத்தமே டிஃப்ரெண்ட். மொத்தமே நம்ம ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானதை வந்து நேச்சுரலாக நம்ம வந்து ஃபுட்டு ஃப்ரூட்டுங்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணணுன்றதுக்காகவே இந்த இடம் வந்து கத்தரை ஆசீர்வதிச்சிருக்காருங்க. நிச்சயமாக சூப்பர்ண்ணா, அருமையான தகவல் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த இல்லை கான்டாக்ட் நம்பர், அண்ணோட கான்டாக்ட் நம்பர் தரேன். அரக்கோணம் வந்தால் இவங்க தோட்டத்தை பாருங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட கவலையில் இருந்தாலும் சரி, வேதனையில் இருந்தாலும் சரி, இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய கவலைகள் எல்லாம் போயிடுங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸில் இந்த பூச்செடிகள்லாம் இருக்குது பாருங்கள். பச்சை பச்சேர்னு இருக்குது.